என் நகைப்புக்குரிய ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம் முடிமன் ராமசாமி. தற்போது நம்முடைய இபிஎஸ் ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணிகண்டன். தரப்பு வாதம், அவைத்தலைவர் தரப்பு வாதம், நிர்வாக குழு தரப்பு வாதத்துக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மீண்டும் வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இபிஎஸ் தரப்பு வந்து பொதுக்குழுவுக்கே உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு ஒரு சரியான வாதமா இருக்க முடியும்? கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த எம்ஜிஆர் வகுத்தளித்த அந்த விதிக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அந்த ஒருங்கிணைப்பாளர், இணையொருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இந்த இரண்டு பதவிகளையும் உருவாக்கியது தொண்டர்கள் அல்ல, அதே பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழு உருவாக்கிய பிறகு போட்டியின்றி தேர்வுன்னு சொன்னாங்க. ஆனா அதை வந்து அந்த பொதுக்குழு அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கறத குறுக்கீடு. பொதுக்குழு அங்கீகரிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா ஒருங்கிணைப்பாளர் தேர்வு நடைபெற்று அண்ணா போஸ்டா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்து வரைக்கும் போய் அதற்கான விஷயங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணிட்டீங்க. இப்ப பொதுக்குழு அங்கீகாரம்னு சொல்வது சும்மா வந்து ஒரு ஒரு ஒப்புக்கான காரணம்னு சொல்றாங்கல்ல, தேர்தல் ஆணையம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர்னு எல்லாமே ஆவணங்கள் தாக்கல் செய்த பிறகு பொதுக்குழு அங்கீகரிக்கலன்னு சொல்வது எந்த அளவுக்கு ஒரு சரியான வாதமா இருக்க முடியும்? நீங்க பொதுக்குழு உறுப்பினர் விரும்பாத நிலையில இருந்தா கூட இருந்து வச்சுக்கோங்க. இப்ப இபிஎஸ் ஆபிஎஸ் இரண்டு பேருமே திட்டம் போட்டே வந்து இந்த கட்சி வந்து ஏதாவது தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சூழ்நிலை இவர்களாகவே பொதுக்குழுவுக்கு கொண்டு போகாமலேயே நேரடியாக வந்து நீங்க தேர்தல் அனுப்பிச்சான்னு சொன்னா அது எப்படி சரி ஆகுங்க? அதனாலதான் பொதுக்குழுங்கிற அதிகாரம் மட்டும் அமைப்பு வச்சுக்கிறாங்க. இந்த அமைப்பை கடந்துதான் போகணுங்க, நேரடியா போகக்கூடாது. அதை அனுப்பலாம், தேர்தல் கமிஷன் அனுப்பிச்சுக்கலாம். அது செயற்குழு விவாதிக்கப்பட்டு செயற்குழுவே சொல்லிருக்காங்க. அதாவது பொதுக்குழுவில் இறுதி முடிவு எடுத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டு அனுப்பங்கிறத முதல்ல சொல்லிருக்காங்க. அப்போ பொதுக்குழு அங்கீகாரம் அளிக்காமல் இது வந்து நிச்சயமாக செல்லாதுங்க. எனவேதான் நாங்க இணையொருங்கிணைப்பாளர் பதவியை காலியாச்சு, ஒருங்கிணைப்பாளர் பதவியை காலியாச்சு. அந்த அடிப்படையில் அவை தலைவரை வைத்து அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது. எனவே இதை வந்து தனக்கு வசதியாக மறைக்கிறார் திரு பன்னீர்செல்வம். ஏற்கனவே மட்டும்தான் திரு மணிகண்டன், அவை தலைவரா எந்த இடத்துல திரு தமிழ் மகன் உசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இல்லைங்க, இப்போ அவை அந்த கூட்டத்துக்காக தலைமையாக மட்டும் இல்ல, அவை தலைவராக அவர் வந்து தேர்வு செய்வோம் அறிவிக்கும் போது அதை வழிமொழிகிறேன்னு சொல்லி சொன்னதே பன்னீர்செல்வம் தான். இல்ல, அந்த பொதுக்குழுல அது நடக்கல, ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுல அவ்வாறு எதுவும் நடக்கல. அப்ப அவைத்தலைவர் தேர்வு அப்படிங்கறது ஒரு பக்கம் நீங்க வேணுங்கிற வகையில எடுத்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஒருங்கிணைப்பாளர் அந்த பொதுக்குழு அங்கீகரிக்கல அதனால அது செல்லாது அப்படின்னு இன்னொரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா, ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறீங்களா இபிஎஸ் தரப்பு? நீங்க முரண்பாடே இல்லைங்க. திரு பன்னீர்செல்வம் வந்து அம்மையார் சசிலா அவர்கள் வந்து சிறையில் இருக்கிற போது அவர் வந்து கட்சியில் நீக்கிறாங்க, பொதுச்செயலாளர் போய் நீக்கிறாங்க, இணையொருங்கிணைப்பாளர் உருவாக்கப்படுகிறது. அது நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது அவர் பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டு அதை தாக்கல் செய்த அபிதத்தை பாருங்க. பொதுக்குழுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார், நீதிமன்றமே இருந்தது. அப்போ அவருடைய அந்த வசதி தகுந்த மாதிரி மாறி பேசுவாருங்க. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டவர் இன்னைக்கு ஏன் மறுக்கிறாருங்க? இப்போ சசிகலாவுடைய விஷயங்கள்ல நியமனம் நீக்கம் எப்படி பொருந்துமோ அதுவே தான் இனியும் பொருந்துங்க. அப்படி இது முரண்பட்டு பேச என்ன காரணம்னா, இதுக்கு அங்க ஆதரவு எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது சட்டவியலை கைபிடிச்சிட்டு இதை வைத்துக் கொண்டு கட்சியை முடக்க முனைக்க முனைகிறார். எனவேதான் இதை வந்து இபிஎஸ் தரப்பு மிக தெளிவாக எடுத்திருக்கிறது. எனவே இதுதான் சரியான விஷயம்ங்க. நன்றி மணிகண்டன், இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தனியரசு. இப்ப அதிமுக பொதுக்குழு வழக்குல விசாரணை நீண்ட நாட்களா நடைபெற்று வருது, அவ்வப்போது எங்களோடு நேரலையில இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பார்வைகளையும் தெரிவிச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு இபிஎஸ் தரப்பு, அவைத்தலைவர், நிர்வாக குழு தரப்பு வரைக்கும் வாதங்கள் தொடர்ச்சியா ரொம்ப விறுவிறுப்பா முன்வைக்கப்பட்டு வருது. பொதுக்குழுவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா அது உட்பட இபிஎஸ் தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் ஓபிஎஸ் தரப்பு வச்ச வாதங்களுக்கு சரியான பதில் கொடுக்கக்கூடிய வாதமா இருக்குதா? அப்படி இருக்குன்னு அவங்க தரப்பு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்ட விதி நிறுவனர் புரட்சியின் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட தலைமை பதவி 1.5 கோடி தொண்டர்களும் அல்லது கடைசி தொண்டர்களுடைய ஒப்புதலை அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. அந்த விதி புறம்பாக எடப்பாடி தரப்பு இந்த 2 நாட்களாக அவன் ஓபிஎஸ் அவர்களுடைய
ஒற்றுமைப்பாளர்களுடைய மேல் குறையீட்டு வழக்கில் பார்க்கிறேன் அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவின் பெரும்பான்மையை பெற்றால் அண்ணா தொண்டர்களை மதிப்பிடத்தை செய்து அவமானப்படுத்துகிற தொண்டர்கள் பார்க்கின்ற அதிகாரத்தை உலகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவனை தொண்டர்கள் வாக்களிப்பார்கள் உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என்கின்ற சட்டங்களை கட்சிக்குள் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் உறுதிப்படுத்துகின்ற ஒரே கட்சியை தமிழ்நாட்டு மக்களின் பேரங்களை பெற்று மாட்டாங்க புரட்சி தலைவர் தொண்டர்களால் தான் தலைவர் தெரிந்திருக்கப்பட வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்து இந்த கட்சிதான் கட்டுப்பூர்வமான கட்சியாக தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து 50 ஆண்டுகளாக அது விளக்கமடாமல் சிதையாமல் தனியரசு நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் மற்ற விருந்தினர்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட வரேன். திரு முடிமன் ராமசாமி, இப்ப திரு பொன்கொளூர் மணிகண்டன் வைத்த அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுக்குழு அங்கீகரிக்காத நிலையில எப்படி அது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பழைய நிலைக்கு போக முடியும்? சசிகலா இருந்தபோது பொதுக்குழுவாலதான நீக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல மட்டும் அடிப்படை உறுப்பினர்கள்னு திரு ஓபிஎஸ் தரப்பு வேணுங்கிற நிலைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்களா? தேவைக்கேற்ப அடிப்படை உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்களா? அந்த விதியை பயன்படுத்திக் கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து மணிகண்டன் தம்பி பேசுனது எனக்கு கேட்கவே இல்லை, அதனால அவர் பேசுனது என்னன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது சசிகலா அம்மையாருடைய தேர்வை நாம் இதோடு ஒப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் சசிகலா அம்மையார் அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தான் அவர்களுடைய நீக்கம் செல்லுபடியானது. ஆனால் இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கட்சியினுடைய அடிபட்ட தொண்டர்களால் 1.5 கோடி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த 1.5 கோடி தொண்டர்களும் ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பதவியை யாரும் நீக்க முடியாது, நீக்கிவிட அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஒட்டுமொத்த தொண்டர்களும் தேர்ந்தெடுத்த பதவியை நீக்குகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இல்ல, 2017 ஒட்டுமொத்த தொண்டர்களும் தான் தேர்ந்தெடுத்தாங்களா? 2021 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருந்தது. அதற்கு பிறகு நீங்க டிசம்பர் மாதம் ஒரு எலெக்ஷன் வச்சு அதுலயும் அண்ணா போஸ்டா என்னென்ன கட்சி தலைமை அலுவலகத்துல சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறது நமக்கு நினைவு இருக்கும். அது ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் கழித்துதான ஒரு தேர்தல்னு வச்சு அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரீங்க. அது வரைக்கும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலை தானே இருந்தது. அப்ப அடிப்படை உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அப்ப மட்டும் அடிப்படை உறுப்பினர்களின் அந்த உரிமை ஏன் பயன்படுத்தப்படல, ஏன் அங்க செல்லுபடியாகல? பிரச்சனை எப்போது வந்திருக்கிறது? தேர்தல் முடிவெற்ற பிறகு, தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இப்ப பிரச்சனை வந்த பிறகுதான் நம்ம பேச முடியும். தேர்தலுக்கு முந்தைய விதியை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு விஷயத்தில் பிரச்சனை வராத வரை அது சரியானது. அடிப்படை உறுப்பினர்களால பொதுச் செயலாளர் தேர்வு நடக்கல, தனக்கு வேண்டிய வகையில் விதிகளை வளைத்துக் கொள்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர்களா இருக்கும் போது விதியை வேணுங்கிற வகையில வளைச்சுக்கிறீங்க. அப்ப இருவர்ல ஒருவர் பிரச்சனை ஆகும் போது அடிப்படை உறுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்க வாக்கோட சேர்த்துதான் தேர்ந்தெடுக்கப்படணும், அமரர் எம்ஜிஆர் வகுத்த விதிகளுக்கு முரணா செயல்படுவது எப்படி நியாயம் அப்படின்னு ஒரு போர்க்குழல் எழுப்பும் போது ஒரு நிலைப்பாடு இன்னொரு நிலைப்பாடு இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குல்ல, அப்ப கேட்கதானே செய்வாங்க. தேர்தலுக்கு முன்புன்னு அதை நம்ம எப்படி கடந்து போக முடியும்? இல்ல சார், அதான்